بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب، ما أغنى عنه ماله وما كسب، سيصلى نارا ذات لهب. السلام عليكم ورحمة الله وبركاته. தமிழகத்தினுடைய முக்கிய பிரச்சனையாக இருக்கிற காவிரி நீர் பிரச்சனையை பற்றி நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். இந்த பிரச்சனை 1924 முதல் கர்நாடகாவிற்கும் தமிழகத்திற்கும் ஏற்படுகிறது. இந்த பிரச்சனையில் தமிழகம் இன்றைக்கு அதனுடைய முக்கிய உணவாக இருக்கிற அரிசி என்பது தமிழகத்தில் விளைகிற அரிசிகளில் பாதிக்கு மேல் டெல்டா மாவட்டங்களில் இருந்துதான் அந்த அரிசி தமிழகத்திற்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களில் முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்துதான் இருக்கிறார்கள். அதனால தான் பாதிக்கு மேல் வந்து தமிழகத்திற்கு தேவையான அரிசிகளை அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் காவிரி நீரை மட்டுமே நம்பிதான் விவசாயம் செய்கிறார்கள். அப்ப தமிழகத்தில் ஒரு முக்கிய பிரச்சனையாக இது உருவெடுப்பதற்கு இது காரணமாக இருக்கிறது. இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதா? கண்டிப்பாக தீர்க்க முடியும். எப்போ தீர்க்க முடியும்? இதை அரசியலாக இவர்கள் பார்க்காமல் இதை ஒரு சமூக நீதியோட பார்வையில் இந்த பிரச்சனையை அவர்கள் அணுகினார்கள் என்று சொன்னால் அதை எந்த மாநிலம்னு நம்ம சொல்லவல்ல. அந்த அரசியல்வாதிகள் அணுகினார்கள் என்று சொன்னால் இது கண்டிப்பாக தீர்க்கப்பட்ட ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கும். ஆனால் இது முழுக்க முழுக்க அரசியலாக்கப்பட்டே கொண்டு வருவதால் இந்த பிரச்சனை இன்றைக்கும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. காவிரி நம்ம நடுவர் மன்றம் 1990 அமைக்கப்பட்டும் கூட, 91 அது இடைக்கால தீர்ப்பு வழங்கப்பட்டும் கூட, 2007 இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டும் கூட இன்றைக்கும் தமிழகத்திற்கு அது தண்ணீர் தர கர்நாடக அரசு மறுக்கிறது என்று சொன்னால் இதில் என்ன இருக்கிறது? முழுக்க முழுக்க அரசியல் இருக்கிறது. அப்ப அரசியல் இருக்கிறது என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட இதற்கான தீர்வு என்ன? நம்ம அதை சிந்திக்க வேண்டுமா இல்லையா? காலத்திற்கும் இந்த பிரச்சனையை நாம் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருந்தால் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலை என்ன? அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்குடைய அந்த அரிசியை உணவை பாதிக்கு மேல் டெல்டா மாவட்டங்கள் தான் உற்பத்தி செய்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் இந்த காவிரி நீரை தான் மட்டுமே நம்பியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இதில் எவ்வளவு பெரிய பாதிப்பை தமிழக மக்கள் அடைவார்கள், டெல்டா மாவட்ட விவசாயிகள் அடைவார்கள். அப்ப இந்த பிரச்சனை இன்றைக்கும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக அரசியலாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த பிரச்சனையை ஒரு புறம் பிரச்சனையாக அணுகி கொண்டிருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட அதற்கான தீர்வை நோக்கி நாம் செல்ல வேண்டும், அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, காவிரியில வந்து தண்ணீரை கொடுக்க கூடாது என்பதில் வந்து அன்றைக்கு கர்நாடகாவுடைய அரசியல் கட்சி இருக்கிறார்களே, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் கூட தமிழக அரசியல் கட்சிகள்ட இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக அதனுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஒன்று திரண்டு போராடி அதை பெற்றுத் தருவதற்கான முகாங்கரங்களை அமைக்க மாட்டார்கள். ஆனால் அங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்து அந்த தண்ணீரை வந்து தன்னுடைய மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வைத்து பார்க்க வேண்டும். நம்ம எப்படிப்பட்ட நிலையில இருந்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள், அதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிற பொழுது 11.2 லட்சம் ஏக்கர் அளவிற்கு தான் கர்நாடகாவில் வந்து விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த காவிரி நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். அப்புறம் டெவலப் பண்ணி அந்த அரசாங்கம் 25 லட்சம் ஏக்கர் விவசாயம் செய்கிற அளவிற்கு விவசாய பூமிகளை அவர்கள் வந்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க என்ன நிலைமை? விவசாயம் செய்த இந்த டெல்டா விவசாயிகளாக இருப்பவர்கள் எல்லாம் விவசாய நிலங்களை தண்ணீர் இல்லாமல் தரிசு நிலங்களாக மாறி போயிருக்குது. விவசாயம் செய்ய முடியாம எல்லாம் காஞ்சு போய் தரையா இருக்கிறது. பிளாட் போட்டு விற்கிற நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை நினைச்சு நம்ம அரசாங்கம் கவலைப்பட்டிருக்குதா? அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பிரச்சனையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே ஒழிய இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, அதற்கான மாற்று வழி என்ன, ஏதாவது நம்ம யோசிக்கணுமா இல்லையா? ஒரு நோய் வந்துருச்சு, அதுக்கு ஒரு டாக்டர் அணுகி கொண்டிருக்கிறோம். அந்த நோய்க்கான நிவாரணம் அவரிடத்தில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு மாற்று வழி யோசித்துக் கொண்டிருப்போமா இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேற என்ன டாக்டர் இருக்காரு பாப்பமா இல்லையா? அப்ப அங்க வந்து 11.2 லட்சம் ஏக்கர் நிலங்கள் விவசாய பூமியாக இருந்தது,
பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிற பொழுது 25 லட்சம் ஏக்கராக அவர்கள் இன்றைக்கு விவசாய பூமிகளை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா தமிழகத்தில் இருந்த விவசாய நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு விவசாயம் செய்யப்பட முடியாமல் தரிசிலமாக மாறி கொண்டிருக்கிறது. இத கவனிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க என்று சொன்னால் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற பொழுது அவங்க என்ன செய்றாங்க, ஹேமாவதி என்று சொல்லி ஒரு பகுதியில் ஒரு அணை கட்டுகிறார்கள். அதே மாதிரி ஹாரங்கி என்று சொல்லி ஒரு பகுதியில் அவர்கள் அணை கட்டுகிறார்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கபினி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் அணை கட்டுகிறார்கள். அந்த பகுதியில் எல்லாம் அவர்கள் அணையை கட்டிக்கொண்டு இந்த நீரை, காவிரி நீரை தடுத்து அவர்கள் சேமித்து வைக்கக்கூடிய நிலையை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்களா இல்லையா? அதே மாதிரி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏரிகளை எல்லாம் தூர்வாரி அதனுடைய அந்த ஏரியை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி வருகிற காவிரி நீரை அதில் பாய்ச்சி சேமித்து வைத்திருக்கிறார்கள். பிரச்சனை யாரு பக்கம் இருக்குது? கர்நாடக அரசு தரல 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 நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்நாடக அரசாங்கம் என்ன பண்றான், சட்டத்தை மீறானா இல்லைங்கிற ஒரு பக்கம் புறம் இருந்தாலும் கூட அவன் தன்னுடைய விவசாய பூமியை, விவசாய நிலங்களை பாதுகாக்கிறான். அந்த விவசாயம் செய்யக்கூடிய பூமியை அதிகப்படுத்துகிறான். அதே மாதிரி தண்ணீரை சேமித்து வைப்பதற்கான அந்த பகுதிகளில் அணையை ஏற்படுத்துகிறான். அங்க இருக்கக்கூடிய ஏரிகளை எல்லாம் தூர்வாருகிறான், அதை ஆழப்படுத்துகிறான். அங்க தண்ணீரை அவன் சேமித்து வைக்கிற ஒரு நிலை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. தமிழகத்தில் இந்த நிலையை நம்ம செய்திருக்கிறோமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏரிகளை நாம் வந்து பாதுகாத்திருக்கிறோமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏரிகளை நாம் தூர்வாரி இருக்கிறோமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏரிகளை நாம் வந்து ஆழப்படுத்தி இருக்கிறோமா? அதில் தண்ணீரை சேமித்து வைத்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏரிகளுடைய கணக்கெடுப்பு என்ன, 39,202 ஏரிகள் தமிழகத்தில் இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. இன்னைக்கு அந்த ஏரி இருக்குதா? 39,202 ஏரிகள் சொல்கிறார்களே, அந்த ஏரிகளை இன்றைக்கு கணக்கு காட்ட முடியுமா அரசாங்கத்தால? அந்த ஏரிகள் இன்றைக்கு அழிந்து போய்விட்டன. அப்ப தண்ணீர் தேவைப்படக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிற நம்ம அந்த தண்ணீரை சேமித்து வைப்பதற்கு சிந்தித்திருக்கிறோமா? அதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோமா? வழக்காடுவது ஒரு புறம் இருக்கட்டும், காவிரி நீரை கேட்டு போராடி கொண்டிருக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், காவிரி நீரை கேட்டு, ஆனால் நமக்கு தேவை இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுடைய உணவாக இருக்கிற அரிசியை பாதிக்கு மேல் டெல்டா மாவட்டங்கள் தான் விவசாயம் செய்து தருகிறார்கள் என்று சொன்னால், அது தரிசு நிலமாக மாறிக்கொண்டிருந்தால் அரிசி விலை உயரும், அதனுடைய பணத்தினுடைய நெருக்கடி ஏற்படுமா இல்லையா? அப்ப நம்ம இருக்கக்கூடிய ஏரிகளை பாதுகாக்க வேண்டும், அதனுடைய நீர்வளத்தை பாதுகாக்க வேண்டும், அதனுடைய அந்த நீரை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோமா? 1975 தமிழகத்தில் குளங்களுடைய எண்ணிக்கையை ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. என்ன புள்ளி விவரம், 43,200 குளங்கள் தமிழகத்தில் 75 புள்ளி விவரத்தின் படி இருந்ததாம். சென்னையில் மாத்திரம் கிட்டத்தட்ட 219 குளங்கள் சென்னையில் மாத்திரம். இன்னைக்கு சென்னையில் 30 குளம் தான் கணக்கில் காட்டுறாங்க. எங்கே போனிச்சு குளம்லாம்? அப்போ தண்ணீர் நம்மள்கிட்ட வந்து உற்பத்தி ஆகக்கூடிய நிலையில் நம்ம இல்லை. அங்கே தான் உற்பத்தி ஆகுது கர்நாடகாவில். அவன் உற்பத்தி ஆகவன் தன்னுடைய தண்ணீரை அவன் சேமித்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறானே. தண்ணீரை பிறரிடத்திலேருந்து நாம் பெற்று வந்து இங்கே பயிர் செய்ய வேண்டிய நிலையில் நம்ம இருக்கக்கூடிய நம்மிடத்தில் எவ்வளோ விழிப்புணர்வு இருக்க வேண்டும், அதை நம்ம செஞ்சுருக்கிறோமா? கடந்த ஆண்டு வெள்ளம் ஏற்பட்டது. 100 பெய்யாத மழையை தமிழகத்தினுடைய சென்னை சந்தித்ததா இல்லையா? அடுத்த 10 சென்னையில் வந்து தண்ணீர் இல்லைங்கிற ஒரு பேச்சு வந்துச்சா இல்லையா? எங்களுக்கு தண்ணி தரல. அடுத்த 1 ஏரிகளில் இன்னைக்கு போய் பாருங்க, கரை தெரியக்கூடிய அளவில் சென்னையில் உள்ள ஏரிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. பல கிலோமீட்டர்கள் தரை தெரிந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் வெள்ளம் ஏற்படுகிறதா இல்லையா? கடலூரில் கடந்த ஆண்டு வெள்ளம் ஏற்பட்டது. கடலூரில் அதே மாதிரியான அங்கே உள்ள ஏரிகளை, குளங்களை தூர்வாரி அங்கே சரி செய்து அந்த வெள்ள நீரை அதில் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோமா? தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பல நேரங்களில், பல கட்டங்களில், பல மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்படுகிற பொழுது அந்த வெள்ள நீரை நாம் சேமித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தித்திருக்கிறோமா? சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதேமாதிரி என்ன, எவ்வளவு போராடி அப்படி இப்படி ஃபைட் பண்ணி கர்நாடகாவிலிருந்து சில டிஎம்சி தண்ணீரை நாம் பெறுவோம், அந்த நீரை சேமிக்கிற ஒரு பண்பாவது நம்ம இடத்துல இருக்குதா? கர்நாடகாவில் பெறக்கூடிய நீரை நம்ம சேமித்து வைக்கிறோமா? அதை திறந்து விட்டோன்னு முடிஞ்சு போச்சு. அது பாட்டு கட 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 கடன்னு ஓடி போய் கடலில் போய் கலந்துருது. அப்போ அங்கங்கே அந்த ஆறுகளில் வந்து தடுப்பணையை ஏற்படுத்தி அந்த நீரை சேமித்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அதை பயன்படுத்தக்கூடிய முறையை நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறோமா? கிடையாது. நம்ம சில முறைகள் போட்டு அந்த தண்ணீரை நம்ம வந்து திறந்து விடுகிறோம். அந்த முறை போடுறப்ப தான் அவங்களுக்கு அங்கே தண்ணி கிடைக்கிது. நீங்கள் தடுப்பணை ஏற்படுத்தினா அந்தந்த இடங்களில் அந்தந்த நீர் நிற்கும்,
நிலத்தடியிலே நீர் உயரும் அங்கிருக்கிற விவசாயிகள் தேவைக்கேற்ப அதை பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள் கடல்ல கலக்கக்கூடிய அந்த தண்ணீருடைய அளவு குறையும் அத தமிழக அரசாங்கம் செஞ்சுச்சா அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் கவனித்தார்களா ஏன் நீங்கள் அணையை கட்ட வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு வர மாட்டேங்குது கல்லணை என்று சொல்லி ஒரே ஒரு அணை இருக்கிறது அவ்வளவுதான் வேற எத்தனை அணையை நாம் இங்கே வைத்திருக்கிறோம் காவிரியில அந்த தண்ணீர் வரக்கூடிய அணைகள் வைத்திருக்கிறோம் எத்தனை அணைகளை இந்த சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் இன்றைக்கு தமிழகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது அப்படி கட்டப்பட்டிருந்தால் இன்றைக்கு தமிழகத்தில் இந்த விவசாயிகளுடைய நிலை எவ்வளவு மாறி இருக்குமா இல்லையா சிந்தித்து பாருங்க விவசாயி இன்னைக்கு வந்து விவசாயம் செய்ய முடியாமல் வேலை இழந்து வெளி மாநிலத்தில் போய் கூலி வேலை செய்யக்கூடிய காட்சி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது எத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அவனுடைய வாங்கிய கடனை பயிர்கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படக்கூடிய காட்சி எலுக்கறிய தின்னக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு தமிழக விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற காரணம் என்ன மழை பெஞ்சாதான் விவசாயம் செய்ய முடியுங்கிற ஒரு நிலையில இந்த தமிழகம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான முன்முயற்சிகளை தமிழகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டுமா இல்லையா அரசாங்கம் செய்ய வேண்டுமா இல்லையா இதை நாம் செய்து கொண்டால் இன்றைக்கு இந்த கர்நாடகாவில தண்ணி தாங்கன்னு கேட்டு கொடுக்குறோமே அது நம்பியே நம்ம விவசாயம் செய்யணுங்கிற நிலைமை இருக்காது அதை மட்டுமே நம்பி நம்ம போராட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது இந்த ஈனா நீ தர்றது 100 வருஷத்துல இல்லாத மழை இந்த தமிழகத்தில் இன்றைக்கு பெய்திருக்கிறது இதை வைத்து நாங்கள் 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் நாங்கள் விவசாயம் செய்து கொள்வோம் தமிழகத்தினுடைய தண்ணீர் பற்றாக்குறையை நாங்கள் நிவர்த்தி செய்வோம் என்று சொல்லி நம்மளால் முடிவெடுக்க முடிந்ததா ஏன் அணையை கட்டல அணை கட்டுறத பத்தி யோசிக்கல எல்லாமே அரசியல் தான் கர்நாடகா மேல திட்டணும் பழிய சொல்லணும் வேற ஒரு கட்சி திட்டணும் இல்ல அந்த கட்சி திட்டணும் என்னால அணைச்சு உன்னால அணைச்சு இப்படி சொல்லணுமே ஒழிய அதை ஒரு அணையை கட்டி நாம் இந்த விஷயத்தை பாதுகாப்போம் என்கிற எண்ணம் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளிடத்தில் நம்ம பார்க்க முடியல ஆக ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இன்றைக்கு காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு தீர்ப்பு கிடைத்து விட்டால் நான் செஞ்ச நீ செஞ்சு சொல்றாங்க ஒரு பின்னடைவு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் உன்னால் காரணம் என்னால் காரணம் என்று சொல்கிறார்கள் ஆனால் எந்த அரசியல்வாதிகளாலும் நான் அணை கட்டியிருந்தேன் இந்த ஆண்டு பெய்கிற மழைகளை எல்லாம் அந்த அணைகளை நான் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு முறையை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் தமிழகத்தில் தமிழக மக்களுடைய நலன் கருதி நான் இத்தனை ஏரிகளில் இன்றைக்கும் அந்த ஏரியுடைய அளவை நான் கூட்டியிருக்கிறேன் அதன் மூலம் இத்தனை மாவட்டங்கள் அதை பயனடையக்கூடிய ஒரு வகையை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு ஆட்சியாளர்களுடைய வழிமுறை இல்லாததின் காரணத்தினால்தான் நம்ம ரொம்ப அந்த காவிரி நீரை நம்பி நாம் வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு இன்னொரு புறமான ஒரு தீர்வை சமூக ஆர்வலர்களாக இருப்பவர்களும் அரசியல்வாதிகளாக இருப்பவர்களும் ஆட்சியாளர்களாக இருப்பவர்களும் இன்றைக்கு இந்த நீரை நாம் சேமித்து வைக்கக்கூடிய மழை நீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் அதே மாதிரி காவிரியில் இருந்து வரக்கூடிய அந்த நீரை கடலிலே கலக்காமல் அதை வேறொரு பலம் திருப்பி அதை ஒரு அணைகளின் பக்கம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தினால் தமிழக விவசாயிகள் மட்டுமல்ல தமிழக மக்களே இன்றைக்கு காவிரி நீரை அவர்களிடத்தில் எதிர்பார்க்காமல் நம்முடைய தேவைகளை நாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும் அதே போல என்ன இதுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொன்னாங்க உங்களுடைய தேவைக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவை முடிஞ்சோ நீங்க இப்போ திறந்து விட்டுருணும் அது மற்றவர்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த முறையை இவர்கள் பயன்படுத்தி இருந்தால் அது எல்லாருக்குமா இன்னைக்கு கிடைக்குமா இல்லையா தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கும் பாண்டிச்சேரி கிடைச்சிருக்குமா இல்லையா ஆனால் இது வந்து அவர்கள் பின்பற்றல அது ஒரு காரணமாக இருப்பதை நாம் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆட்சியாளர்கள் தங்களுடைய கடமைகளை பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி எனது இந்த தினம் ஒரு தகவலை நான் முடித்துக் கொள்கிறேன்